நாடு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நாடு படத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு டாக்டர் வந்து தூரத்துலேருந்து வர டாக்டர் வந்து பொதுவாக இருக்கிறதில்ல. அந்த டாக்டர் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால அந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன போராடுறாங்க, எப்படி போராடுறாங்கன்றது தான் கதைக்களம். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் கொஞ்சம் லேக் இருக்குது. அந்த லேக் இல்லைன்னா படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமா அப்படின்றது என்னுடைய கருத்து. இது இல்லாமல் ஹீரோ வந்து தர்ஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. அவருக்குமே வந்து டைலாக்ஸ் இன்னும் நிறைய வேலை வாங்கியிருந்தால் அவர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நிறைய வேலை வாங்கியிருக்கணும் அவரை. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மற்றபடி ஸ்டோரி வாஸ் வெரி குட். இருக்காங்க இறந்து போன அனிதா அந்த அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஒரு காட்சி அமைப்பு இன்னும் பிரமாதமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. நன்றி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக கொடுப்பதோட வந்து இந்த படத்தை இப்படி இப்படிப்பட்ட படங்களை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு சோஷியல் மேரேஜை கேரி பண்ணுது. மெடிக்கல் இஷ்யூஸை பேர் பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. ஆமாம் நாங்கள் தர்ஷனை பிக் பாஸில் பார்த்துருப்போம். அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் ஸ்பெஷல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமே சென்டிமெண்ட் சீன், எமோஷன் சீன் எல்லாம் ரொம்ப கரி பண்ணாங்க. படத்தை அவங்க தான் டோட்டலாக கரி பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா அழகாகவே சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தாங்க டைரக்டர். ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நாடு படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சிட்டி கேரக்டர் நம்ம அவரை பார்த்துருக்கோம். இந்த சிட்டி பையன், ஸ்ரீலங்கன் பையன் வந்து இந்த மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அதை சூப்பராக அவர் பண்ணியிருக்காரு. அவருக்குள்ளே இவ்வளோ ஸ்கில் இருக்கான்றதே இந்த படம் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஃபுல்லாக அங்கேயே போய் வாழ்ந்துருக்காங்க. இது ஸ்டோரியாக எடுக்கல. அவங்க ரியலாக ஒரு கதை இந்த ஊரில் தான் நடக்குதுன்ற ரியல் கதையை தான் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நம்ம சென்னையில் கூட நிறைய ஊரில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்க போய் பார்த்தாலும் அவங்களுக்கு டச் ஆகும் இந்த விஷயம். அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவரோட நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெண்டு கேரக்டரில் வருவார். அது ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்தது. நானா நீங்கள் பிக் பாஸில் பார்த்த தர்ஷனுக்கும் இப்போ பார்க்குற தர்ஷனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும்ண்ணா. அண்ணா வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. படம் ஹீரோயின் எல்லாமே செம்மையாக இருக்குது. வெறித்தனமாக இருக்குது. காமெடி பாட்டு சீன் எல்லாமே வெறித்தனமாக இருக்குண்ணா. நல்லாயிருக்குண்ணா படம். ஃபேமிலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. டூ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. குரூப்பாக சேர்ந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்துக்காக. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது. அழுதுருவேண்ணா. உட்காந்துட்டு அழுதுன்னு படம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்ததுண்ணா படம். டூ ஹார்ஸ் ஃபேமிலியாக போனால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு சீன் கூட மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை. எல்லா சீனுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போதே அப்படி இருக்குண்ணா. நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குண்ணா படம். வெறித்தனமாக இருக்குது. எல்லாருமே போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலான்ண்ணா படத்தை. எல்லாருமே ரியலாகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரை உள்வாங்கி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்து மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்தது. குறையே சொல்ல முடியாது படத்தை. வேறு லெவலில் இருந்தது நான் படத்தை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தன்னையே மறந்து நடிச்சிருக்காங்க. மெசேஜ் வந்து வில்லேஜ்லேயும் டாக்டர்ஸ் வந்து வேலை செய்யணும். அவங்களோட கஷ்டங்கள் அவங்களுக்கு புரியணும். அவங்க தெரிஞ்சிக்கணும். டாக்டர்ஸ் வந்து சிட்டி அந்த லக்ஸரி அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர்ஸை உருவாக்குறாங்க. அந்த டாக்டர்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அதுதான் மெசேஜ். அது ஆக்சுவலாக வந்து சிட்டி லைஃப் எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மலைவாழ் மக்களோட வாழ்க்கை தரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட்டு தட் இஸ் எ ஃபேக்ட். நம்ம நாட்டில் இதுதான் நடந்துட்டுருக்குன்றதை கிளியராக காட்டுக்கான். கடைசியில் அதை மூடி சாவியை விசிறி போட்டாங்கள்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மலைவாழ் மக்கள் வந்து மேன்மை அடையணும், ஆனால் முடியல. அது வந்து காட்டியிருக்காங்க. ஓ படம் நல்லாயிருக்கு ப்ரோ. ஐ மீன் ஒரு ஃபீல் குட் மூவி. பார்க்கலாம். என்னைக்கிட்ட நான் ஒரு 2-3 times கூட வந்து வாட்ச் பண்ணுவேன் தியேட்டரில். ஓவராலாக டீம்னு சொல்லும் போது யாருமே எந்த லேகும் பண்ணலை. எல்லாமே நல்லா இருக்குது. சொல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. மியூசிக் டேரக்டர் முக்கியமாக நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காரு.
என்டர்டெய்னிங்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். இல்லை தெரிஞ்சு ஒரு எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் அங்கே என்ன இருக்குதோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம கமர்ஷியல் படம் எடுத்துல நிறையா ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும், பட் இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் காமிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் கரெக்டு, பட்டு அது அது நார்மல் ஸ்டோரி இல்லை, இது ஒரு ஃபீல் குட் மூவி. சண்டை அதெல்லாம் எதுவுமே இல்லை, வைக்கணும்னு எதுவுமே வைக்கல, என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துருக்காங்க, யாருக்கு என்ன காமிக்கணுமோ அதை மட்டும் காமிச்சிருக்காங்க. கரெக்டாக ஒரு படம்னா இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த தெலுங்கு மூவிஸ் மாதிரி அடித்தா பறக்கிறது தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, என்ன இருக்கோ அது கண்டிப்பாக இருக்குது, ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம். பிறகு படத்தில் வந்து அந்த மெசேஜ் நல்லா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே அதை நல்லா கன்வே ஆகுது, நல்லா ஃபீல் ஆகும், அந்த இமோஷன் நல்லா இருக்குது. சோஷியல் மெசேஜ் வந்து ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி தான் சார், எல்லாருக்குமே வந்து நிறைய தேவை இருக்கிற மக்கள் இன்னும் இருக்காங்க, நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது யாராக ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது அட்லீஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பல விதத்தில் அது வந்து பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா அவங்களோட அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, இன்னும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குங்கிறது நல்லாவே நம்மளுக்கு ரீச் ஆகும். இல்லை அது வந்து அதுதான், அது ஆல்ரெடி நடந்திருக்கிற விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை வந்து காட்டியிருக்காங்க. பட் அதை தவிர்த்து மெயினானது வந்து நம்ம ஹியூமனிட்டி தான், அந்த ஒரு இது விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே செய்யணும் அப்படிங்கிறது.